ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட் சமையல். இன்றைக்கி வந்து இட்லி பொடி எப்படி பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். இட்லி பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 கப் உளுந்தம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கணும். நான் வந்து கருவேப்பிலை வந்து காஞ்ச கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 20 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் உப்பு. காஞ்ச மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பேனை ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ண உடனே 1 கப் உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கணும். லோ ஃப்ளேமில் நல்லா இந்த உளுந்தம்பருப்பு நல்லா செவக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். உளுந்தம்பருப்பு நல்லா வறுத்தாச்சு, அதில் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போது 1/2 கப் கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும். இப்போது கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு, அதையும் வந்து தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். காஞ்ச மிளகாவையும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த காஞ்ச மிளகாவையும் தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் காஞ்ச கருவேப்பிலை எடுத்திருக்கேன், நீங்கள் பச்சை கருவேப்பிலையும் எடுத்து வறுத்துக்கலாம். வறுத்த கருவேப்பிலையை தட்டில் கொட்டிக்கலாம். பெருங்காயத்தை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ண பெருங்காயத்தை ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு ஏன் ஃப்ரை பண்ணுறோன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும், அதுக்காக உப்பு நல்லா ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வறுத்த உப்பை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறணும். நல்லா ஆறின உடனே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது ஆறின பருப்பெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். எல்லாம் பருப்பையும் மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இதிலேயே வறுத்த பெருங்காயத்தூளியும் போட்டுடலாம். வறுத்து வச்சுருக்க உப்பையும் இதிலே போட்டு இதை நல்லா அரைச்சிக்கணும். இப்போது இட்லி பொடி நல்லா அரைச்சாச்சு, ரொம்ப நைஸாக இல்லாமல் குறை குறன்னு இருக்குது. இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.